பகாஷ் கோபி வர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெண்டு ரைசிங் ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இன்னொன்று வந்து நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரோடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் போன வாரம் மாதிரி இந்த ஒரு ரெக்க சாரி அது வந்து மாதம் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கமர்ஷியலாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பல ஹீரோவுக்கு வந்து கமர்ஷியலாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் எடுக்கிறது தான் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கமர்ஷியலாகவே வந்திருக்காரு. சார், நாங்கள் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ரெக்வஸ்ட் அடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமர்ஷியலாக போனாலும் அது வந்து ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுடைய விஜய் சேதுபதினாலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, மாதம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியலாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி மியூசிக் இமான் சார், இமான் சார் வந்து பாட்டும் ஒன்றும் நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரி எதுவுமே பாட்டு எதுவுமே கண்டிப்பாக தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன், எல்லாருமே வந்து பாட்டுக்கு தான் வெளியே போவாங்க, ஆனால் இந்த படத்தில் லக்ஷ்மி மேனன் வந்தாலே வெளியே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கேரக்டர் அது என்னென்னு தெரியல, அவங்கள பார்த்தோன்னே ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு அலாதியான சந்தோஷம் வந்து தான் தெரியல. அந்த மாதிரி தான் இந்த படம் போயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் சார், கிஷோர் சாரோட கேரக்டர் ரொம்ப வெயிட்டேஜாகவும் இல்லை, அட் த சேம் டைம் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேது சாருக்கு ஸ்டண்ட் அவ்வளோ வருமானம் கூட நமக்கு பார்த்ததில்லை. அவர் ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியோ அந்த மாதிரிலாம் ஃபுல் லென்த் ஆக்ஷன் மூவி பண்ணி நம்ம பார்த்ததில்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அவ்வளோவா இந்த படத்துக்கு அவருக்கு ஷூட் ஆகலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபைனலாக பயோஸ்கோப் எங்கள் சைட்லேருந்து ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தான், இது நீங்கள் ஃபேமிலி வந்து தாராளமாக பார்க்கலாம். ஒன்றும் முகசலிக்கு மாதிரி இதுவோ அல்ல உச்சி கட்டுற மாதிரி சீனோ உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைஹார்ட் விஜய் சேதுபதி ஃபேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களும் இந்த படம் பொறுமையாக தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் தான் கதை ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து லாஜிக்லாம் எதுவுமே இல்லைங்க, மசாலா படம் நம்ம கண்டிப்பாக லாஜிக் பார்க்கவே கூடாது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து பயோஸ்கோப் ரேட்டிங் 2.5 கொடுக்கலாம். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்து இதை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னென்னாலும் பண்ணுங்கள். கேமராமேன் ஜாவித்தியுடன் உங்களுடைய ஆங்கர் ராஜு, தேங்க்யூ.